வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எஸ்சி வகை, சிறுபான்மை வகை, இவர்களெல்லாம் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆதிக்க ஜாதிகள், ஆதிக்க மதங்களுடைய கை ஓங்கி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் குதிரையில் சென்று 10 வலைவாழ் மக்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். சுட்டு கொன்றவர்கள் கைது செய்யப்படவில்லை, சுட்டவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. ஆனால் அவர்களை பார்க்க சென்ற, பாதிக்கப்பட்ட பாமர மக்களை பார்க்க சென்ற எங்களுடைய தலைவி பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார், தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். நண்பர்களே, ஜனநாயகத்தில் ஒரு கருத்தை சொல்ல, பாதிக்கப்பட்ட இடங்களை சென்று பார்க்க, இறந்து போனவர்கள் உடல் மீது மரியாதை செலுத்த ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு உரிமை இல்லையா? எவ்வளவு பெரிய ஜனநாயக கொடுமை இது! எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் இது! மோடி ஒரு சர்வாதிகாரிக்கு மேலாக செயல்படுகிறார். ஹிட்லரை விட, முசோலினியை விட இன்றைக்கு மோடியினுடைய நடவடிக்கைகள் படுபயங்கரமாக இருக்கின்றன. ஆட்சியை கைப்பற்றியது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அமைப்புகளையும் கைப்பற்ற வேண்டும் என ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது. ஆர்எஸ்எஸ் நினைப்பதையெல்லாம் மோடி அரசாங்கம் செய்கிறது. எனவே தான் இன்றைக்கு தெருவிலே இறங்கி காங்கிரஸ் கட்சி போராடுகிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது.